வணக்கம், நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு நம்ம பிஹேனர்ஸ் டெமோக்ரஸி எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சரவணன் இருக்க பயமே, படம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, பப்ளிக் ஒப்பீனியன் அதை அப்படி கலெக்ட் பண்றதுக்காக உதயம் தியேட்டருக்கு நாங்கள் வந்திருக்கோம். வேற லெவல் எங்களை எப்படி பண்ணிருக்காங்க, செம்ம பண்ணிருக்காங்க. யோகி பாபு எல்லாருமே படம் நல்லா இருக்கு சார், நல்லா ஜாலியா இருக்கு சார், ஃபுல் என்டர்டைன்மெண்ட் படம் நல்லா இருக்கு. தாமா சார் நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. பாப்பா உனக்கு பிடிச்சிருச்சா? சுமாரா இருந்து என்ன சொல்லி சொல்லிட்டு வராங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, செம்ம சூப்பர், செம்மையா இருக்குண்ணா, சூப்பரா, சூப்பரா, நல்லா இருந்துச்சு. தெரி பேபி, தெரி பேபி நல்லா நல்லா வேணும்ட்டா, வளர்க்குற அளவுக்கு இல்லை, அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. வேற என்ன படத்தில் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க? புதுசானா என்டர்டெயின்மெண்ட்டோட சேர்ந்து ஹாரர்னு உள்ளே கொண்டு வந்துருவாங்க, அது செட் ஆகல, சரியா சிரிக்கலாம் அவ்வளோதான். வெயிலுக்காக போட்டிருக்கீங்களா இல்லை வீட்டுக்கு தெரியாமல் இருக்குது? காமெடி என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்கு, நல்லா தானே, ரெண்டு மணி நேரம் வச்சு செஞ்சுட்டாங்க, செஞ்சுட்டாங்களா, நல்லா இருக்குங்க படம், சிரிப்பாக நல்லா இருக்கு, சூப்பராக நல்லா இருக்குது. எப்படி உதயநிதி ஸ்டாலின் எப்படி நடிச்சிருக்காரு? எனக்கு தெரியல, ஸோ இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச் பிரதர். சாய் டிசைன் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு என்ன போட்டிருக்காருனா, உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன், பைரசி பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்கள், 3 times சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அடுத்த டெமோக்ரஸி வந்து பைரசி பற்றி ஒரு வீடியோ வந்து ஹாட்டாக அப்படின்னு உங்களுக்காக கொடுக்குறோம் பிரதர், எக்ஸ்க்ளூசிவாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்த டெமோக்ரஸி எபிசோட் வந்து எதை பற்றி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எந்தெந்த லொக்கேஷனில் எடுக்கணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அடுத்த டெமோக்ரஸி வீடியோ நீங்கள் சொல்கிறது வந்து எடுக்கப்படும் அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் வந்து நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம டிஃபால்ட் டைலாக் தான், மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நான் தேசிங் பெரியசாமி, 2015 பிகைண்டர்ஸ் கோல்டு மெடல் வின்னர் ஃபார் பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். எப்படியாவது படம் பண்ணிடணும், எப்படியாவது டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்த டைமில், கரெக்டான டைமில் பிகைண்டர்ஸில் எனக்கு அந்த அவார்ட் கொடுத்தாங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவார்ட் கொடுத்ததை விட பெரிய விஷயம் அவங்க சொன்ன ப்ராமிஸ், அதாவது இந்த அவார்டு வாங்குறவங்கள ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சிட்டிங் உட்கார வச்சு அவங்கள டேரக்டர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன ப்ராமிஸ், அதை கீப் அப் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ண விஷயங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அதை வந்து அந்த சிட்டிங் உட்கார வச்சு அது என்னாச்சுன்னு சொல்லி கேட்டு அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வந்து நம்மளை வந்து ஒரு டைரக்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. ரியலி தேங்க்ஸ் பிகைண்ட்வுட்ஸ், அண்ட் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு டைரக்டராக உட்காந்துட்ருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். மிக விரைவில் நம்மளுடைய படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த படம் விஷயமாக நம்ம வந்து யாரை வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்து போய் அப்ரோச் பண்ணும்பொழுது யார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்கும்பொழுது, வாட்ஸ்அப்பில் இனிஷியலாக பிகைண்ட்வுட்ஸ் கோல்டு மெடல் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும்பொழுது அதுக்கு ஒரு தனி ரெக்கக்னேஷன் இருக்குது, அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. அவங்க ரிசீவ் பண்ணும்போது நம்மளை வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷம் பிகைண்ட்வுட்ஸ் கோல்டு மெடல் வின்னர் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் ஸ்கிரிப்ட் ரெடியாக வச்சுங்க, டீம் ரெடி பண்ணி வச்சுங்க, சீக்கிரமாக உங்களை அவங்க டேரக்டர் ஆக்கிடுவாங்க. வாழ்த்துக்கள், தேங்க்ஸ்.